ஹலோ கமர்ஸ், இந்த வழியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருட்டு உலகம் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போன வீக் நம்ம போட்ட உருட்டு உலகம் பார்ட் 5க்கு கிடச்ச ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பயங்கரமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்திடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 10K சப்ஸ்கிரைபர் கூட தொடலை, ஆனால் நம்ம வீடியோ 30K வியூஸ் போயிருக்குங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களாம் சும்மா தெரிஞ்சு விட்டுட்டுருக்கானுங்க போன வீடியோவோட வியூஸை வந்து. அதே மாதிரியான சப்போர்ட்டை வந்து நீங்கள் அடுத்தடுத்த எஸ்எம்பி வீடியோஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை பார்க்கும் போது எனக்கு மனசில் தோன்ற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளும் பெரிய யூடியூபர் ஆயிட்டோமோ? இப்போல்லாம் நாளை யூடியூப்ல சேர்ந்து விட்டாலே டாப் யூடியூபர் நினைச்சுக்கிறானுங்க. தங்க உண்டியல தகரடப்பான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. யாரோ நாலு யூடியூபர்ஸ் கூட விளையாடி டாப் யூடியூபர் ஆனவன்லடா நான். நான் வளர்ற நாலு பேருமே டாப் யூடியூபர்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் 2 பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நான் வந்து கேஜிஎஃப் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு நம்ம சேனல்லே வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ரிவ்யூவை பார்த்து சில நண்பர்கள் வந்து ரொம்ப ஓவராக ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, அந்தளவுக்குலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நிலமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை உலகமே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து நான் அப்போயே வந்து பார்த்துட்டு சொன்னேன். அப்போ வந்து அதை யாரையும் எடுத்துக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த படம் பார்க்கும்போது ஏற்படுற ஒரு ஃபயர் வந்து இன்னும் கூட என் மனசில் வந்து ஆறாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரத்தத்தால் எழுதப்பட்ட வீடியோ கூட கிடையாது, இது வந்து லாவாவால் செதுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் ஃபோன் எரிஞ்சாலோ இல்லைனா தம்ப்நெயிலில் தொடரும்போது உங்கள் கை சுட்டு கொப்பளம் வந்தாலோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்ட் 5 வந்து நம்ம விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஈஜின்னு வந்து லோகோலாம் வச்சு டைமண்ட்லேயே வச்சு செஞ்சுருந்தோம். அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சசி ப்ரோ வந்து உள்ளே வந்திருந்தார் சர்வருக்குள்ளே. அவர் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கேன், நீங்களும் அவங்க குருவும் சேர்ந்து பயங்கரமாக வந்து டைமண்ட் மைனிங் பண்ணி வச்சுருக்கீங்க, என்கிட்ட ஒரு டைமண்ட் கூட இல்லை ப்ரோ, அதனால் வந்து நீங்கள் எனக்கு ஏதாவது ஒர்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ப்ரோ உனக்கு இல்லாத டைமண்ட் நான் நீ தைரியம் தாராளமாக என்னோடய டைமண்டை கூட உடச்சி எடுத்துக்கப்போன்னு சொல்லி நான் கொடுத்தேன். அதுக்கு வந்து அவர் ரொம்ப நேர்மையாக உடைக்காத காசு வந்து உடம்புல ஃபெவிக்விக் வச்சு வெட்டினாலும் ஒட்டாது ப்ரோ, அதனால் வந்து நீ எனக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுத்துட்டு அதுக்காக வந்து பேமெண்ட் மாதிரி டைமண்ட் கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி ஹவுஸ் கட்டுறதுக்காக நம்மளுக்கு மிரர் வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்ம் தேவைப்பட்டது. அதனால் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ் மிரர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்ம் கட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டாக ரெண்டு டைமண்ட் பிக்கேக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து ஒன்றில் வந்து சில்க் டச்சும் இன்னொன்றில் வந்து ஃபார்ச்சூன் 3 போட்டு கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணி நீங்களும் டைமண்ட் மைனிங் பண்ணுங்கள், டைமண்ட் மைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து டைமண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இதுக்காக எனக்கான செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமண்ட் பிக்கேக்ஸ் செய்கிறதுக்கு வந்து 6 டைமண்டும் ட்ரேடிங் ஹாலில் உள்ளே போயிட்டு வரதுக்காக ஒரு டைமண்டும் மொத்தம் 7 டைமண்ட் செலவாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு புக்கு வாங்கிக்கணும் தான், அந்த புக்குக்கு வந்து ஒரு 30 எமரால்டு வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. இதை வந்து டீலாக பேசி எனக்கு ஒரு ஃபார்ம் கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவரும் ஓகே போய் கட்டி கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கான பொருளை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு பொருள் தான் வந்து 2 அயன் கேட்டிருந்தாரு. அதுக்காக வந்து நான் ஜார்ஜ் கேமிங் ஷாப்புக்கு வந்து 2 அயன் வந்து அவர்கிட்ட ரெடியாக இருந்துச்சு, அதை வாங்கிட்டு அவருக்கு அதுக்கான பேமெண்ட்டை வந்து 2 கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல ஷாப் கட்டணுமோ அந்த இடத்துல போயிட்டு செஸ்ட்டை வச்சு அவர் கேட்ட பொருளாக வந்து அந்த செஸ்ட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சப்போஸ் நம்ம வச்ச பொருள் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வேறு எதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட வீட்டிலே வந்து நிறைய பொருள் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு ஃபார்முக்கு தேவையான ரிலேட்டடான பொருள் ஏதாவது தேவைன்னா வீட்டிலருந்தே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு போர்டையும் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நீங்கள் சசி ப்ரோட வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அவர் நம்மளுக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் மிரர் ஃபார்மை வந்து நம்மளுக்காக கட்டி கொடுத்துருக்காரு. நானும் போயிட்டு எஸ்எம்பிக்குள்ளே போய் அதை செக் பண்ணி பார்த்தேன், அது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் இதுலேயும் ஒரு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மிரர் கூட பத்தவே பத்தாது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கான மிரர் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும்ன்ற கவுண்டிங் கூட எனக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் கட்டின ஒன்றை வந்து நான் வீடியோவில் பார்த்து இதை நான் கட்டலை, இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, இது வரைக்கும் மைண்ட் கிராஃப்டில் யாருமே முயற்சி பண்ணாத ஒன்றை கட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். அதனால் இதை கட்டுறதுக்கு அதிகமான டைம் எடுக்கும், கூடிய சீக்கிரம் வந்து நம்ம நேசமணி கூட கான்ட்ராக்டில் சைன் பண்ணியாவது இதை கட்டி முடிக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜினேஷ் ப்ரோகிட்ட வந்து 20 வந்து எமரால்டை வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். இது வந்து அவர் ஒரு டைமண்ட்க்கு வந்து ஒரு ஸ்டாக் வித்துட்டு இருக்காரு, அதை வந்து நம்ம 20 டைமண்ட் கொடுத்து
20 ஸ்டாக்கை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக டைமண்ட் எடுத்துட்டோம், அந்த டைமண்டை வந்து சேவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான என்சான்மெண்ட் புக்கெல்லாம் எடுத்து நம்ம போடணும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து ட்ரேடிங் ஹால் போனோம். ட்ரேடிங் ஹால் போனால் புக்கு வந்து ஓஸ்ட்லியாக தருவோம், அதுக்காக வந்து நம்மக்கிட்ட எமரால்டு கேட்பான் வில்லேஜில். அதனால் ஜினேஷ் ப்ரோ வந்து ரைட் ஃபார்ம் கட்டி எமரால்டெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அவர் வீடியோவில் பார்த்துருந்தேன். அதனால் உடனடியாக அவருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி எப்படியாவது எனக்கு வந்து 20 ஸ்டாக் எமரால்டை வந்து டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு 20 டைமண்ட் கேட்டிருந்தார். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, உள்ளே போகிறோம். ட்ரேடிங் ஹால் போகிறதுக்கு வந்து ஒரே ஒரு டைமண்ட் வச்சுட்டு உள்ளே போகிறோம். இருக்கிற எமரால்டு எல்லாத்தையும் வச்சு மொத்த புக்கையும் அப்படியே அள்ளிட்டு வந்து நம்ம சட்டை பிராண்ட்டு ஷவலு பிக்காக்ஸ்னு எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையுமே என்சான்டட் பண்ணி வைக்க போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் என்சான்மெண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல தான் நான் ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு டைமண்டை வச்சுட்டு உள்ளே போய் என்னென்ன புக்கெலாம் தேவைப்படுமோ அந்த புக்கெல்லாம் ஒன்றுமே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ தலையிலேருந்து கால் வரைக்கும் மெண்டிங் போகிறதுக்கு 4 புக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் பிக்காக்ஸு ஆக்ஸு ஸ்குவாடுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மெண்டிங் போகிறதுக்கு மட்டும் 7-8 மெண்டிங் புக்கு தேவைப்படுமே, நம்ம ஒரே ஒரு மெண்டிங் மட்டும் வாங்கிட்டு வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி கடைக்கு போய் இன்னொரு வாட்டி டைமண்டை வச்சு இன்னொரு வாட்டி திரும்ப எல்லாத்தையும் வாங்க வேண்டியதாகிடுச்சுங்க. ஆனால் இது பார்த்ததுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பல்ப் வர வாங்கினேன். எல்லா புக்கையும் வாங்கிட்டு வச்சு ஃபஸ்ட்டு பிக்காக்ஸில் மெண்டிங்கை போட்டு ஃபார்ச்சூன் 3 போடலான்னு பார்த்தா எக்ஸ்பி பார்த்தலங்க, 9 எக்ஸ்பி கேட்டுச்சு. அந்த 9 எக்ஸ்பி கூட என்கிட்ட இல்லை. இந்த மாதிரியான இக்கேட்டான சூழ்நிலையெல்லாம் எனக்கு பெருசாக கை கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷிங் ராட் தான். நான் ஃபிஷ் பிடிக்கும் போது வந்து எனக்கு எக்ஸ்பி வந்து கிடைக்குது, அது வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஃபிஷ் பண்ணேன்னு வைங்களா, ஒரு 7-8 எக்ஸ்பி வந்து கடகடன்னு வந்து எனக்கு ஏறிடுது. அப்படியே ஃபிஷ் பிடிக்கும் போது வந்து சில நிறைய என்சன்டட் புக்கும் கிடைக்குதுங்க. நம்ம ட்ரேடிங் ஹாலில் போய் ஒரு பவர் இருக்க புக்கெலாம் வாங்கிட்டு இருக்கோம், ஆனால் ஃபிஷ் பிடிக்கும் போது வந்து 4-5 பவர் வந்து மிங்கிலான மாதிரியான புக்ஸ்லாம் கிடைக்குது. அதை கொண்டு வந்து நம்ம ஷாப்பில் வந்து வச்சு அதையே வந்து நம்ம இன்கமாக மாற்றுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கிடைக்குதுங்க. நம்மளுக்கு மீன் வந்து நிறையா வந்து இதில் மாற்றுறதுனால வந்து அதை ஹீட் பண்ணி நம்மளால் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ண முடியுது. இப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 முக்கியமான ஃபுட்டு, ரேர் ஐட்டம், அதுக்கப்புறம் எக்ஸ்பின்னு சொல்லி 3 தீமே வந்து இந்த ஒரே ஒரு ஃபிஷிங் ராடை வச்சே நான் கலெக்ட் பண்ணிடுறேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு ஃபிஷிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் வந்து நான் அடிக்கடி வந்து ஃபிஷிங் ராடை எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக உட்காந்துருவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் வந்து ஃபிஷிங் ராடை யூஸ் பண்ணி ஃபிஷ் பிடிச்சேன். அதுக்கே வந்து 5 ரொம்ப ரேரான என்சார்டட் புக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பீரியும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபார்ச்சூன் 3 வந்து போட்டுக்கலாம்னு சொல்லி ஃபார்ச்சூன் புக்கை வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் பிக்காக்ஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் 3 போட்டாச்சுல, அந்த ஃபார்ச்சூன் 3 போட்டதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்களா, அதை பண்ண போயிட்டேன். அதாவது நம்ம ஈஜின்னு சொல்லி லோகோ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை உடச்சி எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். இது எதுக்காக வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் வெறுப்பேற்றதுக்காகவோ யார் மனசையும் புண்படுறதுக்காகவோ அது வந்து நான் யூஜி லோகோ வந்து வைக்கலை. இதை பார்க்கும்போது வந்து அவங்களும் வந்து நம்மளும் இதே மாதிரி ஒரு மைனிங் போனால் நம்மளுக்கும் இதே அளவுக்கு டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் வந்து நான் இதை பண்ணேன். இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்மளும் சரி மைனிங் போகலாம், ஒரு இவருக்கு மைனிங் போய் இவ்வளோ கிடச்சிருக்குன்னா நம்மளும் மைனிங் போனால் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் இதை வச்சேன். ஸோ அந்த ரீசன் வந்து முடிஞ்சு போன காரணத்தினால வந்து இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து மோட்டிவேஷனாக எடுத்து யாராவது டைமண்ட் மைனிங் போய் நிறையா டைமண்ட் எடுக்கிறாங்களா, நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்ததாக வந்து மிஸ்டர் சசி ப்ரோ தான் வந்து டைமண்ட் மைனிங் அதிகமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து நம்ம பேமெண்ட்டாக வந்து அவருக்கு ஃபார்ச்சூன் 3 பிக்காக்ஸும் ஒரு சில்க் டச் பிக்காக்ஸும் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவர் மைனிங் போவார். நம்மளாவது வந்து இஜின்னு 2 லெட்டர் தான் வந்து டைமண்டில் வச்சு வச்சோம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண போகிற டைமண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா அவரை அள்ளிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். எப்படியும் மிஸ்டர் சசின்ற முழு நேமையும் வந்து அவர் டைமண்ட்லேயே வச்சாலும் வைப்பார், அந்தளவுக்கு டைமண்ட் அள்ளிட்டு வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எம்பியோட மெயின் கரன்சியே வந்து டைமண்ட் தான். நம்ம வந்து ஸ்டார்டிங் லெவலில் விளையாடும் போது வந்து அயன கரன்சியாக வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டி அடுத்தடுத்து டைமண்டுக்காக வந்து பொருள்லாம் விற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து டைமண்ட் வந்து மெயின் கரன்சியாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் டைமண்ட் வச்சு மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம இந்த எஸ்எம்பியில் சர்வை பண்ணியிருக்கணும்னா அதுக்கு மெயின் கரன்சியாக வந்து டைமண்ட் இருக்கும். அதனால வந்து கண்டிப்பாக எல்லாருமே டைமண்ட் மைனிங் போயே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குருநாதரே கூட கரும்பு வந்து 3 ஸ்டாக்குக்கு வந்து ஒரு டைமண்டோ ட்ரேடிங் ஹாலுக்குள்ளே ஒரு கால் எடுத்து வச்சாலே கூட ஒரு டைமண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாக் அயன் வாங்கணும்னா 1 டைமண்ட் சொல்லி ஜார்ஜ் ப்ரோ வித்துட்டுருக்காரு. சசி ப்ரோ வந்து ஃபுட்டு வித்துட்டுருக்காரு டைமண்டுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா திருமண பக்கம்லாம் வந்து டைமண்ட் 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 இந்த வார்த்தை மட்டும் தான் கேட்டுட்டுருக்கு. அதனால் இந்த வீக்கு ஃபுல்லாகவே எல்லாருமே டைமண்ட் மைனிங் பண்ணி அதுக்கான வீடியோஸ் தான் போடுவாங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஃபார்ச்சூனை வச்சு மைன் பண்ணதில் நம்மளுக்கு 100 டைமண்டுக்கும் மேலே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதனால் வந்து நம்ம ஜினேஷ் ப்ரோக்கு வந்து 20 டைமண்ட் தரணும் பார்த்தீங்களா. எமரால்டு வந்து 20 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். அதுக்கான பேமெண்ட்டை வந்து நான் முதல்ல போய் அவருக்கு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம
குருநாதர் வந்து போன வீடியோவில் வந்து ஜேஜி சூப்பர் மார்க்கெட் சொல்லி ஒரு ஷாப் கட்டியிருந்தார். அந்த ஷாப் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நேர்லேயும் போய் ஒரு சிவி விசிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஷாப்புக்கே நேரில் போனேன். நேரில் வந்து சும்மா போகக்கூடாது, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக டைமண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வச்சுருந்தாரு பார்த்தீங்கன்னா, எம்ரால்டு தான் வச்சுருந்தார். ஒன் ஸ்டாக் ஒன் டைமண்ட் அப்படி சொல்லி வச்சுருந்தார். ஆல்ரெடி நம்ம எம்ரால்டு தேவையான அளவு வாங்கிட்டோம், நம்ம மேலும் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ரெண்டாவது ரோவில் வந்து என்ன வச்சுருக்காருன்னா, தோட்டம் வந்து அந்த பொம்மை எல்லோ கலர் பொம்மை வந்து வச்சுருக்காரு. அது இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த சைடில் வந்து புக்கு இருக்குது. இந்த புக்கில் வந்து நாலஞ்சு என்சேன்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி ஏதாவது புக்கு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லி தேடி பார்த்துருந்தேன். அப்போ வந்து ரெண்டு முக்கியமான புக் கிடச்சிது. முதல் புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் 3 ஷார்ப்னஸ் 3, இன்னொரு புக் வந்து ஃபெதர் ஃபாலிங் 4. இந்த ரெண்டு புக்கையும் வந்து நம்ம ஒரு டைமண்ட்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு உண்மையாகவே ஒர்த்தா இல்லையா அப்படின்றலாம் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குருநாதர் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து முதல் போனி நம்ம பண்ணி கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அந்த ஆசையில் தான் நான் ஷாப்பிங்கே வந்தேன். ஆனால் கேஷ் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி யாரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு டைமண்ட் கொடுத்து. ஆஹா, நம்ம கையால் வந்து குருநாதருக்கு ஃபஸ்ட்டு போனி பண்ணலான்னு சொல்லி ஆசை ஆசையாக ஓடி வந்தால் நம்மளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டைமண்டை வச்சு ஏதோ பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அவர் பக்கத்துலேயே வந்து ட்ரேடிங் ஹால் இருக்குது பார்த்தீங்களா. திரும்பவும் இன்னொரு வாட்டி வந்து ட்ரேடிங் ஹால் போனால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெண்டிங் புக் வந்து நம்ம போன வாட்டி ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் இந்த வாட்டி வந்து 10 புக்கு வாங்கிட்டு போயிட போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலையிலேருந்து கால் வரைக்கும் 4 புக்கு தேவை. அதுக்கப்புறம் ஸ்குவாடு அது எதுக்குன்னு போடுறதுக்குன்னு சொல்லி மெண்டிங் புக் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டைமண்ட் மைனிங் திரும்ப எப்போ போகணும்னு தெரியாது. டைமண்ட் நம்ம எடுத்த டைமண்டை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா அது கண்டிப்பாக எல்லாத்தையும் மெண்டிங் போட்டு எக்ஸ்பி அடிக்கடி ஏற்றி எதையும் உடைக்காமல் பத்திரமா பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மெண்டிங் புக்கை வந்து வாங்கி வச்சுப்போம். எல்லா எம்ப்ராய்டரியும் செலவானாலும் பரவாயில்ல சொல்லி ஒரு 10 மெண்டிங் புக்கை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டேன். புக்கு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு பொருளாக எடுத்து எடுத்து வச்சு அது எல்லாத்துக்குமே மெண்டிங்கை முதல்ல போட்டு வச்சுப்போம். அதுக்கப்புறம் மற்ற என்சான்மெண்ட்லாம் போட்டுக்கலாம். மெண்டிங் இஸ் த மெயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து மெண்டிங்கை மெயினாக போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போன வீடியோவில் வந்து நம்ம லாவா பக்கெட்டை வச்சு வந்து சாண்டை வந்து ஹீட் பண்ணியிருப்போம், அது ஒன் ஸ்டாக் மட்டும்தான் ஆகுது அப்படின்ற மாதிரி தவறுதலாக நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டாக்கே வந்து ஆகும், ஆனால் வந்து உடனே அந்த பொருளை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் இந்த வீடியோவில் திருத்திக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொன்னதுனால நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையா பேர் சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதில் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான கமெண்ட்ஸாக பட்டது வந்து Dark7R அப்படின்றவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம டைமண்ட் எடுத்துட்டோம், அடுத்தது வந்து எல்லாருக்கும் வந்து நெதரைட்டு தான் தேவைப்படும், அதனால் நெதரைட்டை தேடி போவாங்க. நெதரைட் தேடி போகும்போது அவங்களுக்கு TNT அல்லது பெட்டு இது ரெண்டு தான் தேவைப்படும். இப்போ TNT செய்கிறதுக்கு தேவையான கன் பவுடர் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை, அதனால் வந்து பெட்டை தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உள் தேவைப்படும், உள் இருந்தால் தான் பெட்டு செய்ய முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் உள் ஷாப் வந்து இதை வந்து ஃபார்மை வந்து மேக் பண்ணிவிடுங்க. அந்த மேக் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் உங்ககிட்ட உள்ள வந்து நிறையா கிடைக்கும். நீங்கள் வந்து ஒன் ஸ்டாக்கு உள்ளே வந்து ஒன் டைமண்டுக்கு விற்றீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டைமண்டை வந்து ஏர்ன் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோமேட்டிக் உள் ஃபார்மை எப்படி ஈஸியாக கட்டுறது அப்படின்ற ஒரு லிங்க்கையும் நம்மளுக்கு டிஸ்கார்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த லிங்க்கை வந்து எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சு வச்சுருந்தாரு. நானும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஃபார்ம் எப்படி கட்டுறதுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபார்ம் கட்டுற ஐடியாவே இல்லை, எனக்கு ஃபார்மும் கட்ட தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும், அவர் சொன்னதும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா, இந்த ஃபார்மும் வந்து ஈஸியாக இருக்குது, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது சொல்லி நான் அதை ட்ரை பண்ணேன். அப்புறமா அந்த ஃபார்மையும் நான் கட்டி முடித்தேன். அந்த கட்டி முடித்ததுக்கப்புறம் அது நல்லபடியாக ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த எப்படி கட்டினேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக நம்ம வந்து SMP வீடியோவில் இணைச்சிடலாம். எதுக்கு இணைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம கட்டுறத வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி நம்ம SMP ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியும் ப்ரோ அப்படின்றவங்க நான் கரெக்டாக தான் கட்டுறேனான்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் இதை மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ரெட் ஸ்டோனு, ஒரு ஷியர்ஸு, ஒரு ஷவலு, ஒரு டிஸ்பென்சரு, அப்புறம் ஒரு அப்சர்வரு, அப்புறம் வந்து இது ஹாப்பர் வச்ச மாதிரி ஒரு ட்ராக்கு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ட்ராக்கு, ஒரு செஸ்ட்டு, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, அதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எடுத்தவொடனே ஒரு டிஸ்பென்சரை எடுத்து நம்ம முதல்ல கீழே வச்சுட்டு அந்த டிஸ்பென்சருக்கு உள்ளே வந்து அந்த உள்ளே கட் பண்ணுறதுக்கு ஷேர்ஸ் வந்து நம்ம உள்ளே வைக்கணும். அதில் வந்து நான் மெண்டிங் போட்டு வச்சுருக்கேன், மெண்டிங் புக் இருக்குதுன்னு போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் அதெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து 2 பிளாக்குக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மைன் பண்ணிக்கோங்க. மைன் பண்ணிவிட்டு
கீழே வந்து அந்த அப்சர்வர் வந்து நீங்கள் வைக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல அந்த வந்து ஒரே ஒரு பிளாக் மட்டும், நான் இந்த ஷவலை வச்சு உடைக்கும் போது பயங்கரமாக உடையுது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளாக் தான் உடைக்கணும். உடைச்சிட்டு கரெக்டாக இந்த அப்சர்வரை வந்து இந்த இடத்துல கீழே வச்சுருங்க. வச்சுட்டு வந்து நீங்கள் வந்த இடத்த வந்து இந்த இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்த வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஸ்டோன், ஒரே ஒரு ரெட் ஸ்டோன் எடுத்து நம்ம வந்து பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதோட வந்து பேக் சைடு ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா மிரரை வச்சு நம்ம மூணு பக்கமும் வந்து பில்லர் மாதிரி எழுப்பணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு 6 இல்லை 7 மிரர் இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்து 2 பிளாக்குக்கு வந்து மிரரை வந்து நம்ம மேலே வச்சு எடுக்கணும். இந்த பக்கம் 2, அப்புறம் வந்து சென்டர் பாயிண்டில் வந்து இது கொஞ்சம் கேப் விட்டு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் வந்து சாரி ஐயோ தெரியாமல் ஒன்று வச்சுட்டேன்னே, இதை வந்து இந்த சில்ட் அடிச்சு உடச்சி எடுத்துப்போம். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து ஆடு வந்து கரெக்டாக நிற்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்லேயே வந்து நம்ம 2 பிளாக் வச்சிடணும். அப்புறம் வந்து உட்காந்த மாதிரியே வந்து வச்சுக்கிட்டு இது மேலே வந்து இன்னொரு மிரரையும் வச்சுட்டு இந்த சென்டரில் வந்து இப்போ நம்ம வந்து ஆடை கூட்டிகிட்டு வந்துடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 3 பிளாக் வந்து இந்த சைடில் வந்து மைன் பண்ணிக்கணும். 1 2 3 3 பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இன்னொரு 2 பிளாக் வந்து மைன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு இந்த இடத்துல உடச்சிங்கன்னு வைங்களேன், நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் ஆடு நிற்கணும். இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இந்த சைடில் வந்து ஒரு 1 பிளாக், இந்த சைடில் 1 பிளாக்லாம் உடச்சி இடத்த கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு செஸ்ட்டை வச்சுட்டு அந்த செஸ்ட்டு பக்கத்து பின்னாடியே அந்த செஸ்ட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஹாப்பரை வந்து நீங்கள் வைக்கணும். கரெக்டாக செஸ்ட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, அதுதான் மெயினு. அதுக்கப்புறம் ஒரு ரயில்வே ட்ராக்கத்திக்கு அந்த ஹாப்பர் மேலே வச்சுட்டு ஹாப்பர் கூட கனெக்ட் ஆன மாதிரியான ஒரு மைன் கார்ட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே வைக்கணும். இதுக்கு மேலே நம்ம வச்சதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த அடைக்கணும். இதுதான் மெயினு. இந்த இடத்துல தான் இந்த ஆடு நிற்கும். அதை அடைக்காமல் விட்டிங்கன்னா ஆடு வந்து உள்ளே விழுந்துடும். அந்த இடத்துல வந்து மைன் கார்ட்டை வந்து வச்சிடணும். அது ஹாப்பரோட கனெக்ட் பண்ண மைன் கார்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து திரும்ப நம்ம வந்து அடைச்சி விட்டுட்டு மேலே போயிட வேண்டியதான். கிட்டத்தட்ட வந்து இப்போ வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நேராக போயிட்டு நம்ம வந்து ஆடை கூட்டிகிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டுற வேண்டியதான். ஐயோ படிக்கட்டு கட்டலையா, இங்கே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி வந்து அந்த உள்ளே வந்து கரெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நேராக நம்ம போய் ஆடை கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நான் ஒரு ஆடை கூட்டு வந்து உள்ளே விட்டேன், ஆனால் அது கட்டே ஆகலை, ஏன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஆட்டை கொண்டுட்டு நான் போன வாட்டி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆடை வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து அதுக்கு ஒரு குட்டி போடும் பார்த்தீங்களா, அந்த குட்டியை தான் வந்து ஃபஸ்ட்டு உல்ஃபார்மில் வந்து ட்ரை பண்ணேன். அதனால் அதையும் நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்போ தான் ஒர்க் ஆகுப்பா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து ஈஸியாக உள்ளே கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. பெரிய ஆடு வந்து உள்ளே போக மாட்டேது. இந்த குட்டி ஆடு பார்த்திங்களா டக்குன்னு உள்ளே போயிடுச்சு, ரொம்பலாம் போராட்டம் பண்ணாமல். அதுக்கப்புறம் உள்ளே வச்சு இதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அது டக்குன்னு வளர்ந்துடும். எப்படியும் ஒரு 7-8 ஃபுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபுட்டை மட்டும் நம்ம வச்சுருந்தா போதும், அது வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டு வளர்ந்துடும். அது வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். முதல் ஃபார்ம் எஸ்எம்பியில் கட்டுற முதல் ஃபார்ம், இது வரைக்கும் ஃபார்ம்னு ஒன்று கட்டுந்தே கிடையாது. அதனால் இது ஒர்க்காக என்னன்னு சொல்லி கடவுளை தான் காப்பாற்றணும், கடவுள் காப்பாற்றுறாரா பார்ப்போம். இன்னும் எதுவும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. நான் ஆல்ரெடி ஒன்று வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், வந்து சரியாக கட் ஆகிடுச்சு சூப்பர். இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளு கட் ஆகிடுச்சு. இந்த செஸ்ட் பாக்ஸில் வந்து அந்த ஒயிட் கலர் உள்ளு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, அது முன்னாடி இருந்த ரெட்டு பிளாக்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிது. இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே மாதிரி வந்து இந்த நெட்டுக்கு ஃபுல்லாக வந்து உல்ஃபார்மை வச்சு அது மூலமாக கலெக்ட் ஆகிற உள்ளே வந்து நம்ம 1 ஸ்டாக்கு வந்து 1 டைமண்ட் சொல்லி விற்க போகிறோம். இந்த ஃபார்ம் கட்டும் போது குட்டியேறத்து வேறு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தால் எனக்கு இதே மாதிரி கட்டி கொடுன்னு சொல்லியிருக்கான். அதனால் குட்டியேறத்துக்கு வேறு போய் இதை சொல்லி கொடுத்தாகணும். முக்கியமாக இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். போன சண்டே பார்த்தீங்கன்னா யோ கேமிங் தமிழ் கூட வந்து நம்ம 2 ஹவர்ஸ் வந்து வாய்ஸ் காலில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணி பேசி நிறையா ஃபன் டாக்லாம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அவரும் நம்ம உருட்டு உலகம் எஸ்எம்பியில் வந்து ஒரு நம்பராக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து இதுக்கப்புறம் உருட்டு உலகம் சீரியஸை வந்து நம்ம கூட கண்டினியூஸாக பண்ண போகிறாரு. அதனால் அவருக்கும் வந்து உங்களோட சப்போர்ட்டர்லாம் கொடுங்க. ஓகே கேமர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரே ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வியூ கவுண்ட் வந்து அதிகமாகும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த உருட்டு உலகம் எஸ்எம்பியில் வந்து இன்னும் பெட்டரான வீடியோஸ்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து உருட்டு உலகம் எஸ்எம்பியை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தடுத்து எல்லாம் டைமண்ட் வீடியோஸு, நெதரைட் வீடியோஸு, அதுக்கப்புறம் எண்டர் டிராகன் ஃபைட்னு சொல்லி இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் கோல்டன் கண்டென்ட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஜி. பை 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 பை.